ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பட்டு சாரீக்கு எப்படி சுங்கு போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருந்தபடியே போட்டுடலாம். வெளியெல்லாம் வந்து மினிமம்மே 100 ருபீஸ் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து என்னுடைய ரிசப்ஷன் சாரீ, இந்த ப்ளூ கலர் வந்து என்னுடைய ரிசப்ஷன் சாரீ. இந்த சாரீக்கு நான் இந்த மாதிரி தான் சுங்கு போட்டேன். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரலனாலும் நம்ம கட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் சுங்கு ஃபுல்லாகவே இந்த தலைப்பில் இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சுங்கு வந்து வீட்லேயே போட ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இந்த சுங்கு இப்படி போட்டதில் சாட்டிஸ்ஃபைடு. ஃபஸ்ட்டு பட்டு புடவை இந்த மாதிரி சுங்கு போட்டேன். சரி, ரெண்டாவது பட்டு புடவையில் கொஞ்சம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடுவோம், அது வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி பண்ணுவோம், அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கும் காமிப்போம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பட்டு புடவைக்கு தான் இப்போ வந்து நான் சுங்கு போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போங்களா? இந்த புடவையில் பாடி பார்ட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து இது எல்லோ கலர் மாதிரி தெரியுது, ஆனால் இது வந்து க்ரீன் கலர். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. தலப்பும் ப்ளூ கலரில் தான் இருக்கும், அதனால் இந்த சாரீ வந்து பளிச்சுன்னு இருக்கும். நல்ல கலர் காம்போவில் இந்த சாரீ எடுத்திருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி நூல் வந்து நம்ம இழுத்துக்கணும். இந்த மாதிரி நூல் இழுத்த பிறகு தான் நம்மளால் சுங்கு போட முடியும். அதனால் இந்த நூல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அழகாக அந்த புடவையை பிடிச்சபடி இந்த நூலை மட்டும் இழுத்தா எல்லா நூலுமே வரும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிசர் வச்சு இல்லை கட்டர் வச்சு கட் பண்ணலாம். நான் வந்து இந்த வீடியோவில் கட்டர் தான் யூஸ் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இந்த நூல் எல்லாமே நம்ம தனியாக எடுத்துக்கணும். இந்த நூல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நூல்லாம் எடுக்கும்போது. அப்புறம் போக போக உங்களுக்கே பழகிடும். பார்த்து எடுக்கணும். நம்ம ஒரு இப்போ இந்த நூல் எடுக்கிறோன்னா நம்ம கரெக்டாக இந்த நூல் இந்த இடத்துல இழுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கணும். நம்ம வேறு ஏதாவது நூல் எடுத்தால் இது வந்து பட்டு புடவை, இது எல்லாமே நூலால் செஞ்சதுனால வேறு ஏதாவது புடவை நூல் பிஞ்சு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு நூலாக இந்த மாதிரி தான் நான் எல்லாத்துலேயுமே எடுத்தேன். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த டேசில் பண்ணுறதுக்கான, இது வந்து இங்கிலீஷில் வந்து டேசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழில் புடவைக்கு பண்ணும்போது சுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நூல் நூலாக வந்துச்சுங்களா? இப்போ இன்னுமே வந்து அந்த ப்ளூ கலர் நூல் நிறைய இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே பொறுமையாக எடுக்கிறேன். நான் வந்து இது ஃபுல்லாகவே எடுத்தால் இந்த நூல் பிரிக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் காமிச்சா அது லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வீடியோவை ட்ரிம் பண்ணியிருக்கேன். நான் இந்த இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து நூலை பிரித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்து ஒரு ஒரு நூலை இழுக்கும்போதும் கட் பண்ணி விட்டுக்கணும். நான் ஃபுல்லாகவே வந்து அந்த நூலை எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி தான் சுங்கு போட்டிருக்கேன். இந்த புடவைக்கு சிம்பிளாக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதனால் சிம்பிளாக போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அந்த நூலை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது எப்படி நம்ம சுற்றி நம்ம ஒரு முடிச்சு போட போகிறோம் அவ்வளோதான். இந்த முடிச்சு போடுறதுக்கு தேவையான நூல் தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நினச்சி இது பண்ணோன்னா அந்த நூல் எல்லாமே ஊற்றிக்கும். நான் இதுக்காகவே கீழே வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நான் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து எல்லா நூலும் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், ஒன்று ரெண்டு வெளியே இருக்கும். அப்படி எந்த நூலையும் நம்ம வெளியே விடாமல் எல்லா நூலும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு முடிச்சு போடணும். நான் அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த முடிச்சு எல்லா நூலையும் சேர்த்து வச்சு நான் அழகாக ஒன்று போட்டுட்டேன். இது போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மூணு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும்.
விட்டு ரெண்டு மூணு பார்த்தோன்னே என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது அது ஃபுல்லாகவே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லாத்தையுமே தண்ணி தொட்டு ட்விஸ்ட் பண்ணி நான் எல்லாத்துலேயுமே முடித்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பட்டு சாரீலலாம் நம்ம வந்து சுங்கு போட்டு வேர் பண்ணும்போது அந்த சாரீ பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் நம்ம வந்து சுங்கு வந்து மோஸ்ட்டாக வந்து பட்டு சாரீல தான் போடுவோம். இந்த சுங்கு வந்து நான் எப்படி போடுறேன்னு பொறுமையாக தெளிவாக காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா காமிக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் சுங்கும் எப்படி போடுறோம் அப்படின்னு காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியை நல்லா தொட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா நூலையும் ஒன்றாக்கிக்கிறோம். ஒன்றாக்கிட்டு இந்த இதை வந்து நம்ம முடித்து போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் நான் பொறுமையாக போட்டுட்டேன். நம்ம எல்லா நூலையும் கரெக்டாக பொறுமையாக சேர்த்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்க்கும்போது இந்த தண்ணியில் தொட்டு நம்ம பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லா நூலுமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்காது, குச்சி குச்சியாக இருக்காது. இது பார்க்கும்போது இப்படி இருக்குது, லாஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்காது. இதுதான் ஃபைனல் அவுட்புட். மொத்தமாக நம்ம சுங்கு போட்டுட்டு சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு நான் இந்த இதில் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுங்கு போட்டுட்டு பார்க்கும்போது சிம்பிளாக ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த புடவை. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.